ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோல நம்ம நெய்வேலியில் அமைஞ்சிருக்க என்எல்சியில எப்படி கரண்ட் தயாரிக்கிறாங்க, எதை வச்சு கரண்ட் தயாரிக்கிறாங்க, எப்படி அங்க வந்து நிலக்கரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வர கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலோ இல்ல நான் இப்பதான் அந்த முதல்ல இந்த வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல முதல்ல நிலக்கரி நெய்வேலியில இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜம்புலிங்க முதலியார், அதாவது ஜம்புலிங்க முதலியார்ங்கிறவரு கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலம் பரப்பு கொண்டவர் நெய்வேலியில. அவர் வந்து போர் போடும் போது உள்ளேருந்து பழுப்பு கலர்ல ஏதோ வர்றதை பாக்குறாரு. அந்த பழுப்பு கலர் எடுத்து டெல்லியில உள்ள பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிறவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பிரிட்டிஷ் ராஜ் அதை எடுத்து சோதிச்சு பார்த்துட்டு இது வந்து லோ கிரேட் லிக்னைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு, ப்ரௌன் லிக்னைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அதை வச்சு ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெரிய வச்சு 1956 நம்ம இந்தியன் கவர்மெண்டால ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்எல்சி இந்தியா லிமிடெட். ஓகே, என்எல்சி இந்தியா லிமிடெட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருப்போம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நெய்வேலியில லிக்னைட்ல இருந்தா கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நிறைய பேர் அதை தான் வந்து மூல ஆதாரமா வச்சு கரண்ட் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது தப்பு. ஜஸ்ட் அந்த நிலக்கரிய ஒரு எரிவூட்டும் பொருளா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க, இல்ல தவிர அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறது கிடையாது. அதை எரிவூட்டுறதுக்கு பயன்படுத்தி வாட்டர் வேப்பரை வந்து உருவாக்கி அதுல இருந்தா கரண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, முதல்ல அதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, ஒரு இடத்துல இந்த நிலக்கரி எல்லாத்தையும் கொட்டி மேல வந்து பாய்லர்ல வந்து தண்ணி வச்சு முதல்ல அதை நல்லா ஹீட் பண்றாங்க. அந்த பாய்லர்ல இருந்து வர்ற வாட்டர் வேப்பரு சின்ன சின்ன பைப் மூலயமா போகுது. அந்த வாட்டர் வேப்பர் ஆனது, அதாவது வாட்டர் வேப்பர்னா ஒன்றும் இல்லை, நீராவி. வாட்டர் ஹீட் பண்ணும்போது என்னாகும், நீராவி ப்ரொடியூஸ் ஆகும். நீராவி ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஓட்டம் மூலியமா போக முடியுது. அந்த ஓட்டையானது இருக்க இருக்க சின்னதாகிட்டே போகும். சின்னதாகிட்டே போகும்போது அதோட ப்ரெஷர் ஆனது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதாவது அதோட அழுத்தமானது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம அதோட எண்டில் டர்பைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம டர்பைன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம காற்றாலை இருப்பாருங்க, அந்த காற்றாலையில் விண்டுமில்ல ரெக்க இருப்பாங்க, அதை மாதிரி ரெக்க அங்கேயும் இருந்திருக்கும். எப்படி நம்ம காற்றாலையில் காற்று வந்து அடிக்கும் போது அதோட சுற்றி அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அந்த காசுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம வாட்டர் வேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் வேப்பர் போயிட்டு அந்த டர்பைனை ஹிட் பண்ணுது, அந்த டர்பைன் ரொம்ப வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. வாட்டர் வேப்பர் வேகமாக சுத்த ஆரம்பித்த உடனே அதுலேருந்து கரண்ட் வந்து அந்த இதுலேருந்து அந்த சுத்தத்து இல்லை டர்பைன், அதை வந்து நம்ம ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது சுத்தது மூலயமா ஜென்ரேட்டர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம எல்லாத்துக்கும் கரண்ட் வருது. ஓகே, நம்மளோட வீடியோவோட டாபிக் என்னன்னா, அதாவது நம்ம சேனலோட டாபிக் என்னன்னா பிசினஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதுல எவ்வளவு பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கடந்த 2021-22 நம்மளோட என்எல்சியோட வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி ப்ராஃபிட்டா மட்டும் எடுத்திருக்காங்க. 15,000 கோடி ப்ராஃபிட்டா எடுத்திருக்காங்க. நம்ம என்எல்சியோட நெட் ஒர்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 லட்சமா இருக்கு. சாரி, 50,000 கோடி, லட்சம் கிடையாது, கோடி. 50,000 கோடியா நம்மளோட என்எல்சியோட நெட் ஒர்த் இருக்கு. ஓகே, அதில் ஒர்க் பண்றவங்களோட சேலரியை பத்தி பாத்தீங்கன்னா, முதல்ல ஹை ரேஞ்ச் சேலரி பாத்துருவோம். இருக்கலே ஹை ரேஞ்ச் சேலரி கிட்டத்தட்ட 50 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம், ஒரு மாசத்துக்கு 4.5 லட்சம் ரூபா வரைக்கும் என்எல்சியில சம்பளம் வாங்குறாங்க. என்எல்சியில இருக்கலே குறைஞ்சபட்ச சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபா. 60,000 ரூபாங்கிறது அந்த இதோட பேசிக் சேலரியே 60,000 ரூபா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்எல்சியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, அது ஒரு லட்சியமாக்குங்க. கண்டிப்பாக கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, எல்லாரும் வந்து என்எல்சிக்குள்ளே போங்க. நிறைய வடநாட்டு மக்கள் தான் இன்னமும் அந்த என்எல்சியில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழோட ஆளுங்க ஒர்க் பண்ணுறது கம்மியாகிட்டே வருது, அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ நம்மளும் முயற்சி எடுத்து கேட் எக்ஸாம் பாஸ் ஆகி நம்மளும் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க தமிழ் ஆளுங்க தான் அப்படின்னு சொல்கிறத நான் சீக்கிரம் காதில் கேட்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்க, கூடவே கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுச்சுங்கிறது. ஓகே, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம லிக்னைட் ஆனது லோ கிரேட் லிக்னைட் தான். ஸோ அதை எரிய ஒன்றுனா ஒரு ப்ராசஸ் பண்ணும், அது என்ன ப்ராசஸ்னும், அது மாதிரியே அந்த வாட்டர் வேப்பர் ஆனது கொதிக்க விடும்போது வர வேப்பர் வாட்டர் வேப்பர் ஆனது டர்பைனை ஹிட் பண்ணு சொன்னேன், அப்படி ஹிட் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் அது வெளியே போவோம். வெளியே போகும்போது அந்த வாட்டர் வேப்பர் அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி தனியா மாத்துவாங்களா, அப்படி தனியா மாத்தா என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கறத கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் உங்களால கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு வீடியோல இதை பத்தி நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன ரெண்டு விஷயத்தை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ கைஸ், ஹாவ் எ நைஸ் டே.